The greatest achievement in your life is not to win others, but to win yourself. உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரும் சாதனை அடுத்தவரை வெல்வதல்ல, ஆனால் உங்களையே நீங்கள் வெல்வதே. எல்லோருக்கும் வணக்கம். குண்டலினி சக்தியை எழுப்புவது எப்படி? குண்டலினி சக்தியை எழுப்புவதால் என்ன நன்மைகளை பெற முடியும்? அதற்கு முன் குண்டலினி என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். குண்டலினி அது வெறும் வார்த்தை அல்ல, அது நமக்குள் புதைந்திருக்கும் புதையல். நமது உடலில் குண்டலினி எங்கு உள்ளது? குண்டலினி நமது உடலில் மூலாதார சக்கரம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடத்தில் அமைந்துள்ளது. அதாவது நமது உடலின் அடிவயிற்றுக்கு கீழாக பிட்டப்பகுதி இடம்பெற்றிருக்கக்கூடிய இடத்தில் உள்ளது. அந்த இடத்தில் ஒரு முக்கோண வடிவமைப்புக்கு நடுவே குண்டலினி சக்தியானது இடம்பெற்றுள்ளது. அந்த முக்கோண வடிவமைப்பிற்கு உள்ளே ஒரு பாம்பு உடலைப் போல ஒன்று சுருண்டு கொண்டு இருப்பதும், அந்த சுருண்டு கொண்ட பாம்பு உடலமைப்பிற்கு மேல் பாம்பு தலை போல ஒன்று இருப்பதாகவும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த பாம்பு தலை இருக்கும் இடமே குண்டலினி சக்தியின் இருப்பிடம் அமைந்துள்ளது. குண்டலினி சக்தி எழுச்சி பெற்ற பின் ஒரு சாதாரணமாக இருந்த மனிதர் இவரா எப்படி என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவருடைய சாதனைகள் நமக்கு வியப்பை ஏற்படுத்தும். சினிமாவில் பிரசித்தி பெற்ற வசனம் "எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்" என்பது போலாகவே அவருடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும். அப்படியென்றால் அந்த குண்டலினி சக்தியை எழுப்புவது எப்படி? அதற்கு முன் நமது உடலமைப்பு எப்படி உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் குண்டலினி சக்தி நமது முதுகு தண்டுவடத்தின் வழியாகவே மேல் எழும்பி வர முயற்சி செய்யும். அதாவது நமது குண்டலினிக்கும் முதுகு தண்டுவடத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு நிறைந்துள்ளது. நமது உடலில் உள்ள முதுகு தண்டுவடத்தின் வடிவமைப்பு எட்டாம் எண்ணை தலைகீழாக படுக்கச் செய்தால் எப்படி காட்சியளிக்குமோ அதை போன்றே பல எட்டாம் எண்களை நடுவில் உள்ள தண்டுவடத்தை சுற்றி சுற்றி அவை இடம்பெற்றிருக்கும். அதாவது இரு பாம்புகள் தொடர்ச்சியாக எப்படி பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறதோ அதை போல. இதை இடை, பிங்களை, சுசுமுனை நாடி என்றும் அழைப்பார்கள். இடையை நம் உடல் அமைப்பில் உள்ள இடப்புற நாடி என்றும், பிங்களையை நமது உடலில் அமைந்துள்ள வலப்புற நாடி என்றும், சுசுமுனை நாடியை நமது உடலின் நடுவே அமைந்துள்ள தண்டுவடத்தை சுசுமுனை நாடி என்றும் அழைப்பார்கள். குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு முதன்மையான தகுதி அதை எழும்பச் செய்வதற்கான ஆர்வம் நம்மிடையே இருக்க வேண்டும். அப்போது மட்டுமே அது மேல் எழும்பி வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். குண்டலினி சக்தியை மேல் எழுப்புவதற்கு அகத்தூய்மை மிக மிக அவசியம். நாம் அனைவரும் நமது புற உடலை தினமும் தூய்மைப்படுத்திக் கொள்கின்றோம். ஆனால் நமது அக உடல் பல்வேறு காரணங்களால் மாசு அடைந்து கொண்டே இருக்கின்றது. அப்படியெனில் அதனை எப்படி தூய்மைப்படுத்துவது? அதற்கு சிறந்த பயிற்சி பலவிதமான பிராணாயாமங்களை மேற்கொள்வதே. அப்படி பிராணாயாமம் செய்யும் தருணங்களில் நான் முன்னர் கூறியது போல அடிவயிற்றுக்கு கீழ் அந்த முக்கோண வடிவத்தை தீக்கங்கு அல்லது தீஜ்வாலை கொழுந்துவிட்டு எரிவதைப் போல கற்பனை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறை பிராணாயாமம் மேற்கொள்ளும் போதும் அந்த சுருண்ட பாம்பு உடலிற்கு மேல், அதாவது அந்த பாம்பு தலையின் மீது பலமாக மூச்சு காற்றை வெளியேற்றி அதன் தலை மீது மோத வேண்டும். அப்படி மோதும் பட்சத்தில் எனது குண்டலினியே நீ விழித்தெழுவாயாக என கூற வேண்டும். நாம் மூச்சு காற்றை பாம்பு தலையின் மீது பலமாக மோதியதும் அது மேல் எழும்பி இடை, பிங்களை நாடி வழியாக எட்டு வடிவத்தில் அமைந்துள்ள அந்த நாடியின் பாதை வழியாக மேல் எழும்பி வரத் துவங்கும். இதனை தவறாது பயிற்சி செய்ய மட்டுமே இவை பிராணாயாமம் செய்யும் வேளைகளில் நம் கண்களுக்கும் புலப்படத் துவங்கும். நம் உடலில் உள்ள குண்டலினி சக்தி சுமார் 50% அளவிற்கு
மேல் எழும்பினாலே அவருடைய படைப்புகள், கவிதைகள், கலைநயமான சிந்தனைகள், அபார சிந்தனை திறன் மிகுந்ததாக அமையத்துவங்கும். ஒருவர் குண்டலினி சக்தியை மேல் எழுப்பி சகசிரார சக்கரத்திற்கு அடையச் செய்துவிட்டால் அவருடைய தலையின் மேல் பகுதிக்கு மேல் தாமரை போன்று ஒரு விரிந்த மலர்ந்த தோற்றமுடையதாக ஞானம் பெற்றவர்கள் கண்களுக்கு புலப்பட துவங்கும் என்பதாக ஞானிகள் கூறுவர். அப்படிப்பட்ட நபர்களின் ஆற்றல் சாதாரண மனிதர்களின் ஆற்றலோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு இருக்கும். அவர்கள் மிகப்பெரும் அரசியல் தலைவர்களாக, மிகப்பெரும் கவிஞர்களாக, மிகப்பெரும் கலைத்திறன் மிக்கவர்களாகவும் வலம் வர துவங்குவர். இப்பேற்பட்டவர்களுடைய கட்டளைகளுக்கு அனைவருமே கீழ்ப்படிய துவங்குவர். ஆன்மீக சாதனையில் இக்குண்டலினி சக்தியின் உபயோகம் என்ன? அதாவது ஆன்மீக மற்றும் உயர் அனுபவங்களையோ அல்லது தூண்டுதல்களையோ மூளையின் செல்கள் பதிவு செய்து கொள்ள உதவுகிறது. எகிப்து நாட்டில் குண்டலினி விழிப்புணர்வு தலைமயம் வரை எழும்பியிருந்தால் தலைக்கவசத்தில் ஒரு பாம்பால் குறியீடு செய்யப்படும். குண்டலினி விழிப்புற்ற நிலையில் ஒருவருக்குள் இருக்கும் நல்ல மற்றும் தீய குணங்கள் ஒரு மிக உயர்ந்த அளவு பெரிதாக்கப்படுகின்றன. குண்டலினி சக்தி உரம் போல இருக்கிறது. நீலத்தில் உள்ள எல்லாவித விதைகளும் வளர்வதற்கு தூண்டப்படுகிறது. அதேபோல் ஒரு நபரிடம் இருக்கும் நல்ல அல்லது தீய பழமையான விதைகள் பெரிதாக்கப்படும். இதன் காரணமாக ஆன்மீக பாதையில் செல்லும் ஒருவர் தீவிர அகப்போராட்டங்களை அனுபவிக்கிறார். ஆகவே அகத்தூய்மை பயிற்சி செய்வது முக்கியம். முறையற்ற பக்குவமற்ற குண்டலினி விழிப்புணர்வின் பக்க விளைவுகளில் ஒன்று என்னவெனில், அவர் ஒரு மிகையான மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத காம வேட்கையை கொண்டிருப்பார். அவர் காமவெறி பிடித்த பைத்தியமாக கூட ஆகலாம். சில வேளைகளில் அவர் தீவிர கர்வம் உடையவராகவோ அல்லது உலகையே ஆட்சி செய்ய விரும்பும் வெறியுடையவராகவோ கூட அவர் மாறலாம். அதனால் குண்டலினி சக்தியை விழிப்புறச் செய்வதற்கு மிகுந்த பக்குவமான முறைகளை கையாள வேண்டும். அதற்கு குரு அருள் மிகவும் அவசியமான ஒன்று. சிலருக்கு அவருடைய தொடுதல் மூலமாக குண்டலினி சக்தி விழிப்புணர்வு பெறலாம். இந்திய மரபில் ஆன்மீக சக்தி சிவன் என்று சித்தரிக்கப்படுகிறது. குண்டலினி சக்தி பெண்ணாற்றல் என்ற அர்த்தம் கொண்ட சக்தியாக சித்தரிக்கப்படுகிறது. கிறிஸ்தவ மரபுப்படி ஆத்மசக்தி பரிசுத்த ஆவி இறங்குதல் என்று அழைக்கப்படுகிறது. குண்டலினி சக்தி புனித அக்னி எனவும் அழைக்கப்படுகிறது. பைபிளில் நான் தற்சமயம் உன்னை நீரால் ஞானஸ்தானம் செய்கிறேன், மனம் திரும்புதலுக்காக எனக்கு பின் என்னை விட ஆற்றல் வாய்ந்த ஒருவர் வருவார், அவர் உங்களை பரிசுத்த ஆவியாலும் அக்னியாலும் ஞானஸ்தானம் செய்வார். வேறு வார்த்தைகளில் ஒருவர் ஆத்ம தீட்சையும் ஆத்ம ஆற்றலும் தர வருவார் என்று அர்த்தம். பரிசுத்த ஆவி, த ஹோலி ஸ்பிரிட் என்பது ஆன்மீக சக்தி. புனித அக்னி என்பது முதுகு தண்டின் அடிபாகத்திற்கு அருகில் உள்ள குண்டலினி சக்தியாகும். சிவனும் சக்தியும் இணையும் போது, பரிசுத்த ஆவியும் புனித அக்னியும் இணையும் போது ஆத்மசக்தி குண்டலினி சக்தியை விழிப்படையச் செய்து சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருகிறது. இதனால் ஆத்ம ஒளியும் அல்லது ஆத்ம உணர்வு, கான்சியஸ்னஸ் விரிவடைதலும் நிகழ்கிறது. மேலும் இதை போன்ற பல பதிவுகளில் உங்களுடன் நான் ஏஎல் சூர்யா. இந்த காணொளியில் நான் விவரித்திருக்கும் ஞானத்தினை பலருடன் பகிர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படுவதால் உங்கள் வாழ்க்கையிலும் மேலும் பல நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க ஞானத்துடன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் சுரேஷ். நான் ஆக்சுவலாக வந்து நிறைய ப்ராஜெக்ட் அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ஃபெயிலியர். ஃபெயிலியன்றதோட நான் எது பண்ணாலும் அது கரெக்டான முடிவுக்கே வராமல் ப்ராப்ளம்ஸ். நானும் எவ்வளோ முயற்சி பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சூர்யா சார் அவரை வந்து மீட் பண்ணலாம். அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சது என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா. சரி, நான் முதல்ல போகும்போது நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். ஸோ வாழ்க்கையில் தன்னம்பிக்கைனா என்ன, நம்ம எதுக்காக வந்து கான்ஃபிடண்டாக இருக்கணும், எப்பவுமே நம்ம பயப்படக்கூடாது. ஸோ அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும், அவர் கொடுத்த சின்ன சின்ன பயிற்சியெலாம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப பிரைட்டாகவும் ஆகிட்டேன். அதே நேரத்தில் இப்போ பண்ண ப்ராஜெக்ட், லாஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் ரொம்ப அழகாக வந்துருச்சுன்னு எல்லாம் பாராட்டினாங்க. அதே நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு.
இப்போ எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. ஸோ இன்னும் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அவர் புக்கு, அவர் ஒரு தன்னம்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு புக் கொடுத்தாரு, அதுவும் படித்தேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்துட்டு அந்த புக்ஸை படிச்சுட்டு அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் ஃப்ரீ, உங்களால் முடியும்னா அவரை நேரில் பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி சொல்லி கொடுப்பார். உங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற ப்ராஜெக்டை பற்றி, உங்களுக்கும் ப்ராஜெக்டோ ஒர்க்கோ தொழிலோ எதாக இருந்தாலும் அவர் அந்தளவுக்கு வந்து உங்கள் மைண்டை இது பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும், அது செய்கிற தொழில் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல வருமானமும் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சூர்யா சாரை பாருங்கள். நான் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி நீங்களும் அடையணும். ரொம்ப தேங்க்ஸ்.